வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக உங்களோட இந்த எண்கணிதத்தை பற்றி பேசிக்கிட்டு வர்ற விஷயத்தில் டாப்பிக்கில் 1-4 காம்பினேஷன், எப்படிப்பட்டவர்கள் என்ன எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எது சக்ஸஸ் ஆகும் எது ஆகாது, என்ன நம்பரில் பேர் வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டமாக இருக்கும் இருக்காது, எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த 1-4 என்று சொல்லக்கூடியது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு உடைய காம்பினேஷன். 1-ஆம் தேதினா 1க்கு சம்மந்தப்பட்டவர் சூரியன், 4க்கு சம்மந்தப்பட்டவர் ராகு. இந்த சூரியன் ராகு ரெண்டும் காம்பினேஷன் ஆகிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கோங்க, சூரியன் என்றால் அதிக வெளிச்சம், ராகு என்பது நிழல், ராகு என்றால் அதிக இருட்டு. அப்போ ஒரு பக்கத்தில் அதிக வெளிச்சம், மறுபக்கத்தில் அதிக இருட்டு. பகலும் இரவும் எப்படி ஒரு நாள் வந்து போகிறதோ அதுபோல் வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் அதிகம் வந்து போகக்கூடிய காட்சிகள் அதிகமாக இந்த 1-4 நம்பருக்கு நிறைய தெரியும். அதில் குறிப்பாக 1-ஆம் நம்பர்காரங்களை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப ஒரு நிர்வாகத்திறமை மிக்கவர்கள், பேச்சாற்றல் மிக்கவர்கள், யாரையும் வெல்லுகிற சக்தி படைத்தவர்கள், நாவன்மை படைத்தவர்கள், ஒரு நல்ல அட்மின் பவர்லாம் இந்த 1-ஆம் நம்பர்காரங்கிட்ட நீங்கள் ரொம்ப பார்க்கலாம். எதையுமே அவளை சாதாரணமாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க, போராடியாவது பேரை காப்பாற்றிக்கணுங்கிறதுல ரொம்ப முயற்சி பண்ணக்கூடியவங்க. அதற்காக நேரகாலத்தையும் செலவழித்து எந்த அர்ப்பணத்தையும் பண்ணி எந்த தியாகத்தையும் பண்ணி சாதிக்கணும் அப்படின்னு தோன்றதில் 1-ஆம் நம்பர்காரங்களுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ராகுவோடு சேர்கிற போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகுவை நீங்கள் இருட்டு மட்டும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, மாயம் என்று சொல்லலாம், மாயகிரகம்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த இருட்டு கிரகம் மாயகிரகமாக இருக்கிறதுனால இதில் ஒரு பலம் என்று எடுத்துக்கொண்டால், இந்த வெளிச்சமும் இந்த மாயத்தன்மையும் குறுக்கு வழிகளும் இதையெல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த 1-4 பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பேரோட நட்பு சேரும். அதை சில பேர் பார்த்தீங்கன்னா 20 வயசில் இருப்பாங்க, அவங்கள பார்த்தா 25 வயசுக்கு உண்டான தோற்றங்கள் இருக்கும். ஆக அதிக உருவத்தன்மைகளில் மாற்றங்கள், பெரிய வளர்ச்சி பெற்ற அங்க அவயங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு. குறிப்பாக இந்த 1-4 சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்புவாங்க, அழகை விரும்புவாங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப பிரமாதமாக கண்ணாடி போட்டுக்கிறதுலேருந்து காதில் தொக்கணம் போடுற வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி போட்டுக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. ஆக இந்த 1-4 காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய காம்பினேஷன். எதையுமே கஷ்டப்பட்டு உழைச்சி அது ஏன் இன்னொருத்தர் கொடுக்கணும், நாம் என்ஜாய் பண்ண என்ன தப்பு, இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த 1-4 இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் 1-4 இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சினிமா துறைகள் இருக்கிறத பார்க்கலாம். இந்த ராகுவும் சூரியனும் ஒன்று சேர்கிற போது ஒரு கலை அம்சம், எதை எப்படி இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணும், தன்னால் இயன்ற மட்டும் அடுத்தவர்களுக்கு பேசாமல் சொல்லிக் கொடுக்கறது எப்படி, இந்த மந்திரங்கள் உபதாசமெல்லாம் இந்த சினிமாக்காரங்களுக்கு நிறைய அந்த மாதிரியான சப்ஜெக்டெல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த 1-4 பிறந்தவங்க. அது மட்டும் இல்லை, அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இந்த 1-4 பிறந்தவங்க ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா அடிப்படையிலிருந்து மெம்பராகி ஒவ்வொரு படிப்படியாக வளர்ந்து வரக்கூடிய அரசியல்வாதிகள் உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான், 50வது வயசில் போய் நான் அரசியலில் சேர்ந்துட்டேன், எம்எல்ஏ ஆகிட்டேன் இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த 1-4 சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிறைய உண்டு. அதுவும் குறிப்பாக இந்த 1-4 சம்பந்தப்பட்டவர்கள் மக்களை அளந்து பார்ப்பதில் மிக நல்லவர்களாக இருப்பாங்க. ஆக இப்படி இந்த 1-ஆம் நம்பர் 4-ஆம் நம்பர்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப பிரமாதமாக தன்னை காப்பாற்றி கொண்டு வளர்த்து கொண்டு வாழுகிற பாதை அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு செய்தி என்னென்னா, எதுலேயுமே அவங்களுக்கு நிரந்தர பிடிப்பு இருப்பதில்லை. அந்த நிரந்தர பிடிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக ஒரு கம்மல் வாங்கி போடுறோம், அது ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அதை தொடவே மாட்டாங்க, புதுசாக இன்னொன்று தேவைப்படும். அதுபோல் வேலைக்கு போனாலும் கூட ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அவர்களை பொறுத்தளவு மனம் என்பது ஒரு இடத்தில் நின்று நிலைக்காமல் இருக்கும். அந்த ஆசிலேஷன் என்று சொல்லக்கூடியது சில பேர்களுக்கு ரொம்ப சில குறைகளை கொடுக்கும். நிரந்தர நண்பு நட்பு இல்லாமல் போயிடும், நிரந்தர வேலை இல்லாமல் போயிடும், இப்படிப்பட்டதெல்லாம் உண்டு. இப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரிக்கட்டி கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த 1-4 பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சார், இந்த 1-4 பிறந்தவங்க எந்த நம்பர்களில் பேர் வச்சுக்கிட்டா, அல்லது ஒரு தொழில் துவங்கினா அந்த தொழிலுக்கு பேர் வச்சுக்கிட்டா எப்போ சிறப்பாக இருக்கும், உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-ஆம் தேதி, 5-ஆம் தேதி, 6-ஆம் தேதி இந்த 1-ஆம் நம்பரில் பேர் வைங்க, 5-ஆம் நம்பரில் பேர் வைங்க, 6-ஆம் நம்பரில் பேர் வைங்க. நிச்சயமாக உங்களுடைய பெயர் மட்டுமல்ல, உங்களுடைய தொழில் நிறுவனத்தின் வளர்ச்சிகளையும் நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள முடியும். அந்தளவிற்கு இந்த 1, 5, 6 சிறப்பாக இருக்கும். என்ன காரணம், 1 என்பது சூரியனுடைய நம்பர், சூரியனுக்கு சூரியன் நம்பர் ஒத்துப்போகும், சூரியனுக்கு புதன் நம்பர் ஒத்துப்போகும், 5-ஆம் நம்பர், ராகுவுக்கு சுக்கர் நம்பர் ஒத்துப்போகும். ஆக இப்படி சூரியன் புதன் சுக்கரனுடைய காம்பினேஷனில் பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 5 பேரையும் கூட்டி பார்த்தீர்களானால் சூரியன் ராகு புதன்
சுக்கரன் இதெல்லாம் வந்து 80% நட்பு ஸ்தானத்தை அடைந்து 20% மட்டும் எதிர்ப்பதத்தில் இருக்கிறதுனால வெற்றிகளை பெற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும். சரி, நீங்கள் பேர் வைக்கக்கூடாத நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பரில் 4ஆம் நம்பரில் பேர் வச்சு ஒரு தொழிலை துவங்காதீங்க, செய்யாதீங்க. காரணம், 8ஆம் நம்பர் சனிக்கும் 4ஆம் நம்பர் ராகுவுக்கும். ஆக ஏற்கனவே ராகு இருட்டு கிரகம், சனி என்று சொல்லக்கூடியதும் நீண்ட தூரத்தில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருட்டு கிரகம் தான், அதுக்கு வெளிச்சம் கிடையாது. அப்போ மொத்தமாகவே ரொம்ப இருட்டாகி போச்சுன்னா வாழ்க்கை சிக்கலாகி போயிடும். அதனால் நீங்கள் 8ஆம் நம்பர் 4ஆம் நம்பரில் பேர் வைக்கிறத விட்டுட்டு மீதி இந்த 1, 5, 6 போன்ற நம்பர்களை பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் பழக்க வழக்கத்தில் நட்பு, காதல், லௌகீகம், இப்படி ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாவற்றுக்குமே நீங்கள் தவிர்க்க வேண்டியது 8, 4. உதாரணமாக 8ஆம் நம்பரில் பேர் வச்சவரோட உங்களுக்கு ஒத்து போகாது. இல்லை 4ஆம் நம்பர் வீட்டில் குடியிருந்தீங்கன்னா நிம்மதி இருக்காது, 4ஆம் நம்பரில் கார் வாங்குறீங்கன்னா அதை சந்தோஷத்தை கொடுக்காது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் இந்த 8, 4களை தவிர்க்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக 1, 5, 6 என்பது மிகச்சிறப்பாக உங்களுக்கு நல்ல லாபத்தையும் சுகத்தையும் புகழையும் அனுபவத்தையும் அனுகூலத்தையும் எக்கச்சக்கமாக கொடுக்கக்கூடியது. ஆக இந்த 1, 4 பிறந்தவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் சற்று கவனத்தில் வைத்துக்கொண்டு பெயர் சூட்டி கொண்டு தொழில் ஆரம்பித்து அது சம்பந்தப்பட்ட மக்களோடு பழகி இப்படிப்பட்ட வாய்ப்புக்கு செல்லுகிற போது வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை தேடும் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு பொருத்தமாக வாழ்க்கை உயர்ந்து கொண்டே செல்லும் ஆண்டு அனுபவிங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.